வருகின்ற ஜூலை மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை தரும் அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக பார்த்தரலாம். பொதுவாகவே இந்த 3 மாத காலங்களில் கிரகங்கள் அப்படி ஒன்றும் ஏதாவது ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கிரகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு சனி ராகுக்கு தானே. அந்த சனி ராகுவோடு இந்த 3 மாதங்களும் பெரிய அளவில் கிரகங்கள் சேரலை. கேதுவோடு சேரக்கூடிய தன்மைகள் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் உண்டு. மற்றபடி செவ்வாயை பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய அளவில் மங்கள யோகத்தில் ஜூலை மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆகவே ஒரு 9 கிரகங்களும் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் தனித்தனியாக பரவலாக இருப்பதால் 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் பலன்கள் இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் 90 நாட்கள் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். One Gate Traders Academy, how to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே ஒரு நிலையில் கொஞ்சம் சங்கடமாக தான் தெரியும். ஏன்னா 6 இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் இல்லையா. 6 இடத்துல ராசிநாதன் இருக்க, 8 இடத்துலேருந்து சுக்கரன் இருக்க ஒரு மாதிரியான ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னு தான் சொல்லுவோம். அதாவது எல்லாவற்றிலும் தடங்கள் வந்து அதற்கு பிறகு தலைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. அதே நேரத்தில் பிற்பகுதி மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 11 அதிபதி ஆகிய சுக்கரன் 11 இடத்திலேயே வந்துடுறார். சுக்கரன் எப்பொழுதெல்லாம் வலுவிழக்கிறாரோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நடக்கும் என்பது ஒரு விதி. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்ப்புகள் அத்தனையும் அப்படியே விளக்கக்கூடிய தன்மை, கடன்கள் அத்தனையும் அப்படியே விளக்கக்கூடிய தன்மை. இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் 1 மாதத்தில் கொஞ்சம் கலக்கம் இருக்கத்தான் செய்யும். இது அப்படியே பெருசாகிடுமோ, இது இந்த மாதிரி கடனாக வந்துடுமோ, இந்த எதிரி பெருசால ஆளாயிடுவாரோ, அல்லது ஏற்கனவே தெரியாதனமாக ஒருத்தருக்கு இறக்கப்பட்டு இந்த தப்பை பண்ணிட்டோமே, அல்லது ஒரு பணத்தின் மீதான ஒரு ஈடுபாட்டின் காரணமாக இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டோமே, ஒரு ரிட்டையர்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமோ, அல்லது இந்த வருஷம் முடியும் போது ஒரு பிரச்சனைகள் வருமோ, ஆடிட்டிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ, இந்த மாதிரி எதிர்காலத்தில் இந்த வருடம் முடியும் போது, இந்த நடைமுறை முடியும் போது இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ஒரு பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு சங்கடம் அப்படியே முதல் 1.5 மாதத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஜூலை மாதம் 12 தேதியிலிருந்து அந்த குருமங்கல யோகம் என்பது 6 இடத்தில் ஆரம்பிக்குது. ராசிநாதன் 6 இடத்தில் இல்லாமல் இருந்து வேறு இடத்துல குருமங்கல யோகம் இருந்தால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு நீங்களே போகக்கூடிய தன்மை, அந்த கிழக்கின் மூலமாக ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையின மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆகஸ்ட் மாதம் ஏற்படும். சுக்கரன் வந்து அங்கே குருவின் பார்வையில் 10 இடத்தில் கேதுவோடு சேர்ந்து நீச்சத்தை அடைகிறார். 11 அதிபதியும் 6 அதிபதியுமான சுக்கரன் வந்து ஆகஸ்ட் மாதம் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய சூதாட்டத்தின் மூலமாகவோ, பங்குச்சந்தையின் மூட்டம் மூலமாகவோ, ஆன்லைன்னு சொல்லப்படக்கூடிய ஒருவரை பார்க்காமலேயே நமக்கு பணம் வருது இல்லையா, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பணம் வரணும், அதற்கான வீடியோ போடுறேன், அதற்கான முயற்சிகளை பண்ணுறேன், அல்லது இணையத்தின் மூலமாக ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், அந்த பொருளை நான் பார்த்ததில்லை, அந்த வாங்குறவரும் தெரியாது விற்கிறவரும் தெரியாது, ஆனால் நான் வந்து ஒரு நடுவாந்தரமாக ஒரு மீடியேட்டராக இருந்து அதன் மூலமாக பொருள் சேர்க்க பார்க்கிறேன் என்பது போன்ற எண்ணங்களில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணம் வரக்கூடிய சூழல் அந்த சுக்கரன் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. 11 இடத்தில் அப்படியே அவர் வந்து செப்டம்பர் மாதம் வருவதும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது 9, 10, 11 இடங்களில் 9 அதிபதி வலுவாக இருக்க, 10 அதிபதி வலுவாக இருக்க, 11 அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம், லாப யோகம் என்கின்ற அமைப்புகள் நிச்சயமாக நன்றாக இருக்கின. ஆகவே பெரிய துக்கங்கள் அப்படி இப்படின்னு வராது. முதல் 45 நாள், பின் 45 நாள் 2 விதமாக சொல்லுவேன்.
முதல் 45 நாள் கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கும். கடனை கட்ட முடியுமோ, கடனை கட்ட முடியாதோ, கடன் எல்லாம் மீறி போயிடுமோ, மாதம் மாதம் கட்டத்தான் முடியுமா, ஒரு வாடகை கட்ட முடியாமல் இருக்குது, ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்குது, இந்த வீட்டை தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ, இந்த வாகனத்தை இப்போது வாங்கியிருக்கக்கூடாதோ, அல்லது வாகனம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கிவிட்ட கடன் வாங்க போகின்ற கடன், ஏதாவது ஒன்றில் அப்படியே பல சில பல குழப்பங்கள் முதல் 45 நாட்கள் இருந்தாலும் பிற்பகுதி 45 நாட்களில் ஒரு தெளிவுகள் வந்துடும். கடன் வாங்கினாலும் தைரியமாக வாங்கலாம், அல்லது இருக்கின்ற கடனை தைரியமாக அடைக்க முடியும் என்பது போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் கண்டிப்பாக வரும். சிலருக்கு தெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல பெரிய ஒரு புனித யாத்திரை, புனித இது அமைப்புகள், அதாவது ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற மகான்கள் அடங்கிய அதிர்ஷ்டானத்தை போய் பார்க்கக்கூடிய தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இருந்த சில இடங்களை போய் பார்க்கறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றது என்பது போன்ற அமைப்புகள், 12 இடத்தையும் 9 இடத்தையும் சுபத்தன்மையோடு இந்த 3 மாதங்கள் இருக்கிறனால எல்லாம் கிடைக்கக்கூடிய நிறைவான நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது 2024 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம். வருகின்ற ஜூலை மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். One Gate Traders Academy, how to earn monthly 5-15% profit. To attend the workshop, contact the number given below. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.